ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் டீட்டெயிலாக முன்னாடி நான் பார்க்குறேன். முதல்ல வந்து கரியரை பற்றி பார்ப்போம், ஜாபை பற்றி பார்ப்போம், இல்லை பிஸ்னஸை பற்றி பார்ப்போம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி விருச்சிகம் பார்ப்போம். ஸோ விருச்சிகத்துக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கரியர் ரிலேட்டடாக சனி மூனில் குரு வந்து செகண்ட் ஹவுஸில் கேதுவோட, எட்டில் வந்து சுக்கரன் ராகுவோட, மாதம் முழுக்க இதான் பிளானட்ரி பொசிஷன் இந்த நான் சொல்கிற கிரகங்கள்லாம். புதன் சூரியன் வந்து எக்ஸாக்டாக 9th house மந்தோட பிகினிங்கில், அதுக்கப்புறம் 10th house 16th வந்து உங்களுக்கு ட்ரான்சிட் எடுக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு இரட்டைப்படை வீடுகளுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் தானே, விருச்சிகம் மேஷம். மேஷத்தில் வந்து செவ்வாய் எப்போ வரும்னா உங்களுக்கு 16th வந்துடும், அதுவரையில் மீனமில் இருக்கும். ஸோ மீனமில் இருக்கிற செவ்வாய் வந்து ஒரு பாசிட்டிவான செவ்வாயாக எடுத்துக்கலாம், அதாவது ஃபேவரபிள் மார்ஸாக எடுத்துக்கலாம். 6th செவ்வாய் போனாலும் நல்லது தான், இருந்தாலும் உங்கள் லக்னா லார்டு, உங்கள் ராசி லார்டு வந்து 6th இடத்துக்கு போகும்பொழுது ஒரு சில எதிர்ப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். குரு பார்வை இருக்கிறதுனால அது நிவர்த்தியும் கொடுக்கும். ஸோ ஓவரால் ரீடிங் என்னென்னா, சுக்கரனை தவிர, ராகுவை தவிர, கேதுவை தவிர, குருவை தவிர, மீதி கோள்கள்லாம் மேக்ஸிமம் நல்ல ஒரு ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விருச்சிகத்துக்கு சனி வக்கரமடைஞ்சு 3rd இடத்துல இருந்தாலும் அதோடைய பலன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சனி உங்களுக்கு தடங்கள் கிடையாதுன்னு அர்த்தம், சனியால் தடங்கள் கிடையாது, ஒரு பெரிய தடை இல்லை, ஒரு பெரிய முடக்கம் இல்லை. லைஃப்பில் வந்து ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, நான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி 3rd இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால பிஸ்னஸில் வந்து ரொம்ப முடங்கி போயிருக்கு, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு பிக்கப், ஒரு ஸ்டார்டிங் பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும், அது வந்து விருச்சிகம்க்கு உண்டு. அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு செகண்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கிறதுனால கேது குரு காம்பினேஷன் என்ன பண்ணும், குடும்பத்தில் வந்து சில முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு தேவையான ஒரு சில பூஜைகள் ஏற்படுத்துறது, இல்லைனா உங்களுடைய பாரம்பரியமான செயல்களுக்கு வந்து இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ளஸ் குருக்கு எது என்னென்னா தான தர்மங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்குமானா, ரெண்டில் குரு இருந்தால் பொருளும் வரும், பொருளும் கரையும், ஏன்னா குரு பார்வை 8th போய் விழும். ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு வரியாதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கரன்.
இந்த சுக்கிரனும் எயித் ஹவுஸில் தான் பொசிஷனாக இருக்குது. ஸோ விரையாதிபதி எட்டுலேயும் குரு வந்து ரெண்டுலேயும் இருக்கும்போது வரவு செலவெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கடன்களை அடைக்கிறதுக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் வருமானம் வரும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது இந்த எக்கனாமி உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த் சைடில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலி சைடில் எப்படி இருக்குது? 6 லட்சம் ரூபாய் வந்துடும் செகண்ட் ஹாஃபில். அதுக்கடுத்தது சுக்கிரன் ராகுவோட 8ஆம் இடத்துல, ரெண்டில் வந்து குரு கேது. இந்த காம்பினேஷன்லாம் என்ன பண்ணோம்? சனி பார்வை, சனி 3ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை 12ல் விழுந்துடும். செவ்வாயுடைய பார்வையும் 12ல் விழும் செகண்ட் ஹாஃபில். ஸோ இதுதான் நம்ம ஒரு காம்பினேஷனாக எடுத்து பார்க்குறோம். ஸோ ஃபேமிலி லைஃப், உங்களுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்தோம்னா ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வரும். இந்த குரு கேது ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற கருத்தை குடும்பம் ஏற்றுக்காது. நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், எந்த வயதினை சார்ந்தவனாக இருக்கலாம். சுக்கிரன் ராகு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை உண்டு பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமாக தான் இது இருக்குது. இந்த மதத்தை அதிகமாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டாம். முக்கிய முடிவுகள் கூட்டாக சேர்ந்து எடுக்கிறதையும் தவிர்க்கலாம். திருமணம் நடக்குமா, கல்யாண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், வரேன்னு பார்க்குறோம், ரொம்ப நாளாக நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு குட் நியூஸ் எங்கேருந்தாவது கிடைக்குமா? ரெண்டில் குரு இருந்தாலும் கூட 8ல் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லாமே தட்டி போகிற மாதிரி தான் போகும். ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அது ஒன்றும் பாசிட்டிவாக கிளிக் ஆகிற மாதிரி கிடையாது. அப்படி தான் அந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. காதல் கூட கொஞ்சம் கசப்பு அனுபவங்களை கொடுக்குற ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில சமயத்தில் சூழ்நிலை மோசமாக இருக்கும்பொழுது எல்லார் மனிதர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த சமயத்தில் யார் நமக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக்கப் யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு தனிமை வந்து சில நேரத்தில் உங்களை ஒரு சில உணர்வுகளை வந்து தூண்டிவிடும். அது உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் அந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு பிளானட்ஸில் சுக்கிரன் சுப கிரகங்களான 2 கிரகங்களுமே ராகு கேதுகிட்ட வந்து சிக்கி இருக்கிறதுனால அதோடைய சுபத்தன்மைகளை கொடுக்க முடியாமல் போராடிக்கிட்டே தான் இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கரியரை பற்றி பார்த்தோம். அண்ட் மற்ற பிளானட்ஸில் ஏதாவது பாசிட்டிவாக ஃபேவராக இருக்குன்னா இந்த சூரியன் வந்து விருச்சிகமில் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆஃப், இந்த சூரியனை மட்டும் தனியாக பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். செகண்ட் ஆஃப் ஆஃப் மந்தில் ஆகஸ்டில் 10ஆம் இடத்துல சூரியன் வருவார். இந்த 10ல் வந்து சூரியன் வரும்பொழுது புதன் 17th நெக்ஸ்ட் டே அவரும் வந்து கூடவே இந்த சூரியனோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2 கோள்களும் 10ல் இருந்தால், அதாவது லார்ட் ஆஃப் 11 அண்ட் லார்ட் ஆஃப் 10, 10 கூடையவனும் 11 கூடையவனும் ஒரே இடத்துல 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனுடைய வீட்டில் இருக்கும்பொழுது பலன்கள் என்னவாக இருக்கும்? அதுக்கு உங்கள் ராசிநாதன செவ்வாய் வந்து எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் செவ்வாய் செகண்ட் ஆஃபில், சூரியன் வந்து சிம்மத்தில். இந்த காம்பினேஷன் என்ன இண்டிகேஷன் கொடுக்குது? கரியரில் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில், உங்கள் ஜாபில், உங்கள் ப்ரொமோஷனில், உங்களுடைய ட்ரான்ஸிட், உங்களுடைய ஷிஃப்ட், வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, பவர் அண்ட் பொசிஷன், ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண நினைக்கிறீங்க, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு வந்து ஒரு ஃபேவரான சைடில் நம்ம செகண்ட் ஹாஃபில் பார்க்க முடியுது. அண்ட் சூரியன் 10ல் வந்தாலே உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடில் சில ஹெல்ப் எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லைனா சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் த்ரூ ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பலம் வாய்ந்த ஆட்களுடைய ஆதரவு, அதாவது சாதாரணமான ஆட்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்பு நிறைந்த ஆதரவாக இருக்கும். பலம் வாய்ந்த ஆட்களுடைய ஆதரவு கிடைச்சதுன்னா உங்களுடைய காரியங்கள் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வேகமாக மடமடன்னு உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த பலமான ஆதரவு வந்து இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மொத்தமாக நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் வாக்கு நிதானமாக இருந்தால் நல்லது. கரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது, யூ கேன் டேக் அ சான்ஸ், அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில்
ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது ரெண்டு நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாரோடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.